நாம் நிகழ்ச்சியில முதலாவதாக பேச போறது டாக்டர் காந்தராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். அறிவிப்பாளருடைய குரல் ரொம்ப பிரமாதமா இருந்தது, நல்லா இருந்ததுமா கணீர்னு அப்படியே. ஏன் முதல்ல எடுத்தவன என்ன கூப்பிட்டீங்க? வயசு காரணமாவா? பொழிச்சிட்டாங்க, அழகா இருந்தீங்கன்ட்டாங்க. 85 வயசு விட்டுருங்க. கந்தையா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தை கொஞ்சம் தொய்வு இருக்குது, தொய்வாக இருந்ததுன்ற ஒரு இது இருந்தது. அற்புதமான கேமரா, புதுக்கோட்டையில் எடுத்ததா சொன்னாங்க, எனக்கு அதுதான் புரியல. புதுக்கோட்டையில் இவ்வளோ வறண்ட பிரதேசம்லாம் இருக்கா? வறண்ட பிரதேசம் தெரியும், இவ்வளோ மோசமான வறண்ட பூமியாக இருக்கும் எதிர்பார்க்கலை. படத்தில் ஒரு அருமையான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அங்கே வாழ்கின்ற தமிழ் மக்கள் அமைதியாக அவர்கள் வேலையை கவனித்து கொண்டிருக்கிறார்கள், தேடிப்போய் அவர்களை கொள்ளுகிறார்கள். இந்த வன்மம் நடக்கிறது, கண்ணுக்கு முன்னால் நடக்கிறது. தியேட்டரில் உட்காந்துட்டு நமக்கு வயிறு எரியுது, பார்க்குறோம். என்னடா, தடுத்து பேசுறதுக்கு ஒருத்தருமே இல்லையா? இந்த கேள்வி தான் உலகம் முழுவதும் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சிங்கள அந்த இலங்கை ஈழத்தில் வாழ்கின்ற அந்த தமிழர்களை ஏன் ஒருவருமே காப்பாற்ற முயற்சிக்கவில்லை? இந்த படத்தில் அதுதான் சொல்ல வர்றார். ஒரு ஆள் ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு ஒரு ஆள் போறான், போறவனையெல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கான். தடுக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, கேட்கறதுக்கு ஒருத்தருமே இல்லை. அதுதான் இப்போ இன்னைக்கு எங்களுடைய நிலைமைங்கிறத வந்து அழகா சொல்லியிருக்கார், அழகா சொல்லியிருக்கார். எரிச்சல் வருது, ஆத்திரம் வருது, பொங்குது, அப்படியே எந்திரிச்சு போய் அந்த ஸ்கிரீனை கிழிச்சிடலாமான்னு வருது, அவ்வளோ கோபம் வருது. ஏன் நம்மளாம் அப்படியே உட்காந்துருக்கிறோம், ஏன் இப்படியே இருக்கிறோம்? இதுக்கான எந்த முயற்சியும் எடுக்காம ஏன் இந்த அரசாங்கங்கள் இப்படியே இருக்குது? நாம் என்ன அவ்வளோ தூரத்துக்கு அனாதைகளா? கேள்வி கேட்பாரற்ற ஒரு கேவலமான பிறவிகளா நாம்? தமிழன் இல்லாத நாடே கிடையாது, தமிழனுக்கென்று ஒரு நாடு கிடையாதுங்கிறது வழக்கமா சொல்றது. நமக்கு ஒரு நாடு இருந்திருந்தால் நல்லா ஒரு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஏழை போராளிகள் போராடிக்கிட்டு இருந்த போது தெரிந்தோ தெரியாமலோ நான் அவர்களுக்கு மருத்துவராக இருந்திருக்கிறேன். என்ன அரசாங்கம் மத்திய அரசு சிபிஐ அனுப்பி என்ன பல்வேறு வகையில் என்ன கேள்வியெல்லாம் கேட்டு துளைத்தெடுத்தார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஈழ போராளி பிரபாகரனுக்கு, உமா மகேஸ்வரனுக்கு, பத்மநாபாவுக்கு, ஸ்ரீசபாவுக்கு, நாலு பேருக்கும் நான் தான் மருத்துவன். அந்த நாலு பேருடைய போராடுகின்ற தம்பிகள் அத்தனை பேருக்கும் நான் தான் மருத்துவம் பார்த்தேன். என்னை வந்து சிபிஐ வந்து போட்டு ஒரு மணி நேரம் குறைந்து எடுத்தார்கள். அவங்க நாலு பேத்துக்குள்ளார வித்தியாசம் இருக்குது. அவங்க நாலு பேர் ஒருத்தர் ஒருத்தர் பகைச்சுக்கிட்ட அளவுக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா நாலு பேத்துக்கு யாரா டாக்டர் கேட்டா உன் பேரை சொல்றாங்க. என்னையா பண்ணிட்டு இருக்கிற, எப்படி நீ போயிட்டு இருக்க? இந்த மாதிரி பல கேள்விகள். 1.5 மணி நேரம் போட்டா உரிச்சு எடுத்தாங்க. நல்ல காலம் என்னுடைய அண்ணன் அந்த நேரத்தில் ஒரு அரசு பதவியில் இருந்ததுனால ஜெயிலுக்கு போகாமல் தப்பிச்சேன். ஜெயிலுக்கு போகாமல் இல்லை, உயிரோட தப்பிச்சதுக்கு கூட அது காரணமாக இருக்கலாம். அது மாதிரிலாம் அவஸ்தப்பட்டேன். அன்னைக்கு இருந்த போராளிகள் பூரா எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. என்னுடைய அண்ணன் உங்களுக்கு ஒரு வேளை தெரிந்திருக்கலாம். என் பெயர் காந்தராஜ், நான் ஒரு டாக்டர். அது ஒரு வேளை அதை சொல்லாமல் விட்டுட்டேன். மேடம் வந்து என் பேரை மாத்திரம் சொல்லிட்டாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னுடைய சகோதரர் பெயர் வந்து ராஜாராம். அவர் வந்து சபாநாயகராக இருந்தார், அப்புறம் வந்து அமைச்சரவெல்லாம் இருந்தார், திமுகவில் இருந்தார், அதிமுகவில் இருந்தவர். அந்த வீட்லேயே நான் அவரோட கூட இருந்தபோது பிரபாகரன் எங்கள் வீட்டுக்கு எதிரில் தான் குடியிருந்தார், ஜோனகன் தெருவில் தான் குடியிருந்தார். அந்த பக்கத்தில் போலவர் பிளமிப்பத்தன் வீடு, இந்த பக்கம் எங்கள் வீடு, ரெண்டு வீட்டுக்கு தான் அவங்கெல்லாம் சாப்பிட வருவாங்க. காலை இப்போ நான் மருத்துவமனைக்கு புறப்படுவதற்கு முன்பால் பிரபாவும் உமாமகேஸ்வரனும் வந்து காலையில் என்னோட சிற்றுண்டி அறிந்து விட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. மறுபடியும் நான் எல்லா வேலையும் முடித்துட்டு 9 மணிக்கு நான் திரும்பி வரும்போது என்னோட உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு போவாங்க. அன்னைக்கெல்லாம் நாங்கள் ஈழத்தமிழ் நாடு பிரிந்து விட்டால் நம்முடைய நாணயங்கள் எந்த ஷேப்பில் இருக்கணுங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணோம். படமெல்லாம் வரைஞ்சி பார்த்துக்குவோம். ரூபா நோட்டுகள் எப்படி இருக்கணும்,
இந்த டிசைன் எல்லாம் போட்டோம். அன்னைக்கு இருந்த ஒரு எண்ணம், பேசுறது வந்து சட்ட விரோதமாக கூட இருக்கலாம், ஒரு தனி தமிழ்நாடு, நமக்கு ஈழத்தில் ஒரு தமிழருக்கு என்று ஒரு நாடு உருவாகிவிடும் என்ற நம்பிக்கையில் நான் எல்லாம் இருந்தேன். ஒரு சுதந்திர தமிழனுக்கென்று ஒரு சுதந்திர நாடு ஒன்று இருக்கும் என்பதை பார்த்துவிட்டு தான் நான் சேவேன் என்று நினைத்தேன். எல்லாமே இல்லாமல் போய்விட்டது. அதற்கு காரணம் இன்று இந்த படத்தை பார்த்தபோது தெரிகிறது. அப்பாவி மக்களை குருவிகளை சுட்டுக் கொள்வது போல் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கேட்கவில்லை, கேட்க முடியவில்லை. இந்த அவலத்தை எப்போது நீக்கப் போகிறோம் என்ற வேதனையும் வருத்தமும் கோபமும் தான் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர வேற என்ன செய்ய முடிகிறது? கையறு நிலையில் இருக்கிறோம். இந்த படம் அந்த உணர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அந்த உணர்ச்சி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். நான் வயோதிகன், என் உயிரை கொடுப்பதில் எந்த லகுதும் நானாவே இயற்கையாக செத்து போயிடும். ஒரு போராட்டம் என்று ஆரம்பித்தீர்கள் என்றால் நான் வர தயாராக இருக்கிறேன். என்ன செய்ய போகிறேன்? இந்த உயிர் போகட்டும், அதற்காக போகட்டும். ஒரு உணர்ச்சிகரமான ஒரு படத்தை எடுத்த கென் கந்தையா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.